என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழைத்துக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 25 பைசா மனவியல் வளர்ச்சி நாணயத்தின் இன்றைய மதிப்பு. 25 பைஸ் ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் காயின்ஸ் பிரைஸ் ஆர் வேல்யூ. 25 தம்பிடி வனவியல் வளர்ச்சி நாணயத்தின் இன்றைய மதிப்பு. இந்த நாணயமானது 1985 அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயத்தின் படம் மேலே காட்டப்பட்டிருக்கிறது, பாருங்கள். என்னுடைய பழைய காணொலிகளிலே கூறியிருக்கிறேன், பைசா என்பதை சுத்த தமிழில் தம்பிடி என்று அழைத்தனர் என்று. இதை இந்திய அரசால் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011 ஆகும். நாணயங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் இரண்டாக பிரித்து தான் விற்பனை செய்வர். அதில் சில்லறை விற்பனையாளர்கள் நான்காக பிரித்து விற்பனை செய்வர். அந்த நான்கில் ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். முதல் வகை, பழுப்பு நிறம் படிந்திருக்கும் அல்லது மோசமான நிலையில் இருக்கும் நாணயத்தின் விலைப்பட்டியல். 70 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் இரண்டாவது வகை, சுமாராக இருக்கும் நாணயத்தின் விலைப்பட்டியல். 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது நாணய குறியீடுகளுக்கு ஏற்றால் போன்ற விலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். பார்ப்பதற்கு புதியது போன்று இருக்கும் தரத்தின் நாணய விலைப்பட்டியல். 240 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது நாணய குறியீடுகளுக்கு ஏற்றால் போல் விலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். பி அல்லது ஹச் அல்லது சி போன்ற நாணய குறியீடுகள் இருந்தால் அதன் விலைப்பட்டியல் 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதே நீங்கள் மொத்த விற்பனையில் வாங்கினால் அதன் விலைப்பட்டியலை பற்றி பார்ப்போம். 100 நாணயங்களாக மொத்த விற்பனையில் வாங்கினால் மொத்த நாணயத்தின் விலையானது 5000 ரூபாய் முதல் 6500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதில் 10000 மற்றும் 1000 நாணயங்கள் கிடைப்பது மிக மிக அரிது. இந்த மொத்த விற்பனையை வாங்கும் போது சில்லறை விற்பனையில் கூறிய முதல் மூன்றாகவும் கலந்ததாக இருக்கும். மோசமான நிலை, சுமாரான நிலை மற்றும் புத்தம் புதிய ரகம். நான் ஒரு நாணய சேகரிப்பாளர் மட்டுமே. நாணயங்கள் வாங்குவோனோ விற்போனோ இல்லை. இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கற்றுக்கொள்ள உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று கதைகள் தொடரும். நன்றி.